நான் வந்து இடையில வந்து இப்போ கேரளாக்கு நான் போக வேண்டியிருந்தது. அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யானைச்சாவடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முழுக்க யானைகள் நிறுத்தியிருக்கிறத நான் வந்து பார்க்க வந்தேன். அப்போ பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சில யானைக்கு பக்கத்தில் போக வேண்டாம், இது வந்து மதம் பிடிக்கும், அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இது இயற்கை, அது அப்படித்தான், ஸோ நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது அந்த பாகன் போய் ஃபுட்டு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது, அவரே தூரத்துலேருந்து தான் கொடுப்பாராம். கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் 60 நாள் இந்த மாதிரி அவங்க ஒரு காலகட்டங்கள் வச்சுருக்கான். அந்த காலகட்டம் வரைக்கும் அதை அவுத்தே விட மாட்டா, அதை இப்படி தான் வச்சுட்டுருப்பான். மற்ற யானைகள் கூடையும் அதை நெருங்க விட மாட்டா, ஏன்னா இடிச்சிட அதுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது. ஸோ பலவிதமான காரணங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆக இந்த அர்த்தம் நமக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னு சொன்னால், இயற்கையான ஒரு விஷயங்கள் சரி, அது மட்டும் இல்லாத தன்னை மறந்த நிலை, தன்னுடைய பாகன், தன்னை வளர்த்தவன், தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறவன் அவரை மறந்த நிலை கூட யானைக்கு வந்திருக்கிறது. அவ்வளோ பெரிய யானை, யானைக்கு அவ்வளோ புத்திசாலித்தனம்னு சொல்கிறான், ஆனால் அதை மறந்த நிலை கூட வருகிறது. இதுதான் மனிதனுடைய லைஃப்பில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்களில் சார் இந்த மாதிரி இருந்துட்டுருக்குமா, என்ன அப்படின்னா கோபத்தில் இருந்துட்டுருக்கும். தன்னை மறந்த நிலையில் யார் என்ன எப்படி எல்லாத்தையும் அவரை வந்து மறந்து போயிடுறாங்க. அதற்கூட நேரத்தையும் இணைக்கும் போது தான் ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு வருது. நல்ல நேரம், எதிர்மறையான நேரம், நல்ல விஷயம், எதிர்மறையான விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள், தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய ஏஜ், தன்னுடைய தசா, புக்தி, அந்தரம், இது அத்தனை விஷயம் அந்த இடத்துல தெரிய வர்றது. நம்ம லைஃப்பில் அதனால தான் நிறைய இடங்களில் யானைக்கும் அடிசிறக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இறங்கியும் விழுந்தும் நம்ம நிறையா அடிபட்டிருப்போம். ஸோ இப்பத்திலிருந்து நம்மளுடைய காலகட்டங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். எப்போ எனக்கு நன்னா இருக்குது, எப்போ எனக்கு சரியில்லை. அந்த பாகன் ரொம்ப அழகாக சொல்கிறார், இப்போ இந்த காலகட்டம் வந்தது, யானைக்கு இந்த இடத்துல புடைச்சது, யானைக்கு இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போவே பக்கத்தில் போகிறத நிறுத்திக்கிறோம். இதே தாங்க, நமக்கு எந்த நேரம் நல்ல நேரம் இதை பார்த்துக்கோங்க, எந்த நேரம் சரியில்லை. இதுக்கு அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்துட்டுருக்கோம். இதை பார்த்து நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமான இறைவன் வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால்